ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தென் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே, தென் நீங்கள் லைக் பண்ணுறது மூலமாக இன்னொருத்தங்களுக்கும் அது வந்து தெரிய வரும். ஸோ என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நாம் வீடியோக்குள்ளே இப்போ போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள வீடியோ வந்து டெட் 2021 அனௌன்ஸ்மெண்ட் வந்து இப்போ வந்திருக்கு. ஸோ கால் ஃபார் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ அதை தொடர்ந்து நம்ம டெட்னா என்ன, அதனுடைய இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். யாரெல்லாம் அதை அப்ளை பண்ணலாம், அதனுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து எப்போ வந்து இருக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு என்னுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஓகே, ஸோ இன்னும் நிறைய தகவல் வந்து டெட் பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து என்ன எக்ஸாம் பாருங்கள், டிஇடி டெட் 2021ன்றது டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், டீச்சருக்காக நடக்கக்கூடிய டெஸ்ட்டு. ஸோ யாரெல்லாம் வந்து டீச்சர் ஆகணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ அவங்க எல்லாம் எல்லோரும் என்ன பண்ணலாம், இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். ஸோ ஆனால் வந்து அதுக்கு எலிஜிபிலிட்டின்னு கேட்டியாக இருக்குது. ஸோ அது பொறுத்து தான் நம்ம என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். ஸோ டெட் இந்த டெட் எக்ஸாம் வந்து என்ன பண்ணுறாங்க, எதுக்காக அப்படின்னா வேக்கன்சி வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்காக எடுக்கிறாங்க. ஸோ இது ஒரு ஆக்ட் படி நடக்குது, கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் 2009 ஆக்ட் படி இது நடக்குது. இதனுடைய எய்ம் என்னென்னா நல்ல குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அடுத்தது இதில் வந்து நமக்கு எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா இருக்குது. ஸோ அது வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இது மூணு இதாக பிரிச்சிருக்காங்க அந்த ரெக்யூட்மெண்ட்டை, கிளாஸ் 1 to 5, தென் 6 to 10, 11th to 12th. ஸோ அதுக்கு தனித்தனி நேம் இருக்குது, பிஆர்டி, தென் டிஜிடி, தென் பிஜிடின்னு மூணு இது இருக்குது. ஓகே, ஸோ மூணு விதமாக பிரிச்சுருக்காங்க. ஸோ அதில் டெட் வந்து இம்பார்ட்டன்ட் டேன்ஸ் வந்து இந்த வெப்சைட்டில் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதுக்குள்ளே வரலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த டிகிரி வச்சுருக்கவங்க என்ன பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த டிகிரி என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துலலாம் என்ன பண்ணுறாங்கன்னா டெட் எக்ஸாம் வந்து நடக்குது. ஓகே, ஸோ 15 இடத்துல வந்து டெட் எக்ஸாம் நடக்குது. இதில் நமக்கு தமிழ்நாடு டெட் வந்து August 27th இருக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இதுக்கு எலிஜிபிலிட்டி பாருங்கள், பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். ஓகே, பேச்சுலர் டிகிரி என்ன பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். 45 மார்க்ஸ் வந்து மினிமமாக நம்ம வச்சுருக்கணும். ஓகே, தென் வந்து இதில் கொடுத்துருக்குற மாதிரி பிஎட் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கணும். இதில் கொடுத்துருக்க மாதிரி பேச்சுலர் ஆஃப் எலமெண்ட்ரி எஜுகேஷன் வச்சுருக்கணும். தென் வந்து டிப்ளமோ இன் எலமெண்ட்ரி எஜுகேஷன் வச்சுருக்கணும், அல்லது பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் வச்சுருக்கணும். ஸோ இது மூணு இருந்தீங்கன்னா தான் அப்ளை பண்ண முடியும். தென் டெட் எக்ஸாமுக்கு என்னெல்லாம் தேவைன்னு கொடுத்துருக்காங்க, ரீசன்ட் ஃபோட்டோ, தென் ஐடி ப்ரூஃபு, ஏஜ் சர்டிஃபிகேட்ஸ், தென் வந்து குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ், தென் அகடாமிக் ரெக்கார்ட்ஸ், தென் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ், தென் காஸ்ட் சர்டிஃபிகேட். ஸோ இதெல்லாமே வேணும். ஸோ இதோடைய சிலபஸ் எப்படின்னா 2 பேப்பர்ஸாக பிரிச்சுருக்காங்க, பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. பேப்பர் 1 வந்து யாருக்கெல்லாம் எழுதுனா கிளாஸஸ் 1 to 5th வரைக்கும். தென் பேப்பர் 2 வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 6th to 8th வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சனில் தான் இருக்கும். Each carry 1 marks with 4 options. ஓகே, 4 options கொடுத்து 1 மார்க்குக்கு வருமா, நெகட்டிவ் மார்க்ஸ் எதுவுமே கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிஎட் வச்சுருக்கிறவங்க இதை அப்ளை பண்ணலாம். பேப்பர் 1 வந்து நம்ம பார்த்தோம்ல, 1st, 2 வந்து 5th, அவங்களுக்கு வந்து இந்தந்த லாங்குவேஜ் இதெல்லாம் டெஸ்ட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. தென் பேப்பர் 2 இந்த மாதிரி 6 subjects வரும், இது இத்தனை இத்தனை மார்க்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டெட் எக்ஸாமுடைய எக்ஸாம் டியூரேஷன் வந்து 150 minutes, தென் டோட்டல் கொஷின் 150 எழுதுறீங்க, மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான். தென் பர்சன்டேஜ் வந்து 6% மினிமம் பாஸ் மார்க் இருக்கணும். ஓகே, ஸோ பாருங்கள் இது வந்து பாஸ் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, டோட்டல் மார்க்ஸ் பாஸ் நம்ம எவ்வளோ வைக்கணும், காஸ்ட் வைஸ் கூட டிஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு எப்போலாம் வேலிடிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா 7 இயர்ஸ் வந்து நீங்கள் வாங்கின சர்டிஃபிகேட்ஸ்லேருந்து வேலிடிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, லைஃப் டைம் வரைக்கும்.
முன்னாடி வந்து 7 இயர்ஸ் இருந்திருக்கு, இப்போ லைஃப் டைம் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இதில் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்காங்க, நம்ம அதையுமே பார்த்துடலாம். ஓகே, டெட் அப்படிங்கிறதுக்கும் சி டெட் அப்படின்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டக்டிங் ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட் ஃபார் டீச்சர்ஸ் சென்ட்ரல் டீச்சர். ஓகே, ஸோ அப்போது டெட் அப்படின்றது ஸ்டேட் லெவல், சிடெட் அப்படின்றது நேஷ்னல் லெவல் எக்ஸாமினேஷன். ஓகே, ஸோ அது வந்து கண்டக்ட் பண்ணுறது சிபிஎஸ்சின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, செகண்ட் க்வெஸ்சனில் பிஎட் வந்து அது அவங்களுக்கு கம்பல்சரியான்னு கேட்டிருக்காங்க. அது வந்து கண்டிப்பாக உண்டு. எஸ் இட் இஸ் மேண்டேட்ரி எக்ஸாம் டு பி செலக்டட் டு பிகம் ஏ டீச்சர். ஸோ டீச்சராக இருக்குன்னா கண்டிப்பாக பிஎட் முடிச்சிருக்கணும். அப்படி உள்ளவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ பேச்சுலர் டிகிரி, தென் வந்து அது வந்து ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டிலேயோ இன்ஸ்டியூஷன்லேயோ வந்து படிச்சிருக்கணும். 45% அபோவ் இருந்திருக்கணும். தென் வந்து மேண்டேட்ரி இந்த டிகிரியெல்லாம் கொடுத்துருக்காங்களே, நான் ஆல்ரெடி சொன்னது. ஸோ இதில் ஏஜ் லிமிட் இருக்குது. டிஎன்செட்டுக்கு நமக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. ஸோ இதுக்கு டெட்டுக்கு வந்து ஏஜ் லிமிட் இருக்குது. 18 to 35 இயர்ஸ் மட்டும்தான் எழுத முடியும். ஸோ அவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த தகவல் வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், தென் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். அவங்களுக்கும் இந்த தகவல் போய் சேரட்டும். ஓகே, தேங்க்யூ. Thanks for joining with us.